கோயில் என்றால் திருவரங்கம் பெரிய கோயில் என்பவர்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். கோயில் என்ற சப்தமே திருவரங்கத்தைத்தான் சொல்லும். ஸ்ரீரங்க நாச்சியாருடன் தனிக்கோள் செலுத்தும் திருவரங்க செல்வன் ஸ்ரீரங்கராஜன். அவனையும் அவனுடைய க்ஷேத்திரத்தையும் அவன் அடியார்கள் அவனை அனுபவித்த வைபவம் நமக்கு இன்று கேட்டு ஆனந்திக்க நேர்ந்துள்ளது. எத்தனையோ மகாத்மாக்கள் ஸ்ரீரங்கத்திலே ஈடுபட்டவர்கள். அவர்கள் அநேகம் பிரபந்தங்களை அருவியுள்ளார்கள். இன்று நமக்கு அனுபவிக்க பெறும்படியான வாக்கேயக்காரர்கள், இசை வல்லுநர்கள், சங்கீத சம்பிரதாயத்திலே மேதைகள். அவர்கள் எப்படியெல்லாம் அரங்கனை அனுபவித்தார்கள், ஆழ்வார்கள் எப்படி அரங்கனை அனுபவித்தார்கள், ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தம்முடைய ஸ்ரீரங்க பஞ்சரத்னத்திலே எப்படி அனுபவித்தார் திருவரங்கனை என்று சற்று நாம் அனுபவிக்கலாம். முதலாவதாக வேங்கட மகி என்னும்படியான சங்கீத சம்பிரதாய பிரவர்த்தகர், சங்கீத சாஸ்திர லட்சண கிரந்த கர்த்தா. அவர் கோவிந்தாத்வரியனுடைய குமார். அவர் ஸ்ரீரங்க பிரபந்தம் என்றே ஒன்று பாடியுள்ளார். அதிலே அந்த எம்பெருமானை ஆச்சரியமாக துயில் உணர்த்தும்படியாக அனுபவிக்கிறார். அவ் அனுபவத்தை மேலே நாம் கொள்வோம். ஸ்ரீரங்க பிரபந்தம் அவதாரயாங்க ஸ்ரீ ரங்க சுவாமி ஜீ உதி 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 ஓ தீபு ஜன்
அவதரித்த சங்கீத மும்மூர்த்திகள் அவர்களிலே முத்துசுவாமி தீட்சிதர் வடமொழியிலே ஆச்சரியமாக திவ்யதேசங்களை அனுபவிக்கக்கூடியவர். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் அந்தந்த எம்பெருமானுடைய புராண சரித்திரங்களோடு சேர்த்து அனுபவிக்கக்கூடியவர். ரங்க நாயகம் என்னும்படியான நாயகராக கீர்த்தனையிலே ஆச்சரியமாக தன்னுடைய பாவ சமாதியிலே அரங்கனை காண்கிறார். பிரணவாகார திவ்ய விமான நிழலிலே
பணிபதி சயனனை தினமணி வம்சியான ராகவனால் ஆராதிக்கப்பட்டவனை மன்மத ஜனகனை அஜேந்திராதி தேவர்கள் தொழுபவனை அகணித குணகண நத விபீஷணனை ஸ்ரீ கௌஸ்துப வரமணி பூஷணனை வேத பாராயணனை நாராயணனை ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ரங்கநாயகனை தான் மெத்த அனுபவிக்கிறார். ரங்கநாயகம் பாவையே Bye.
கவிராயர் ஓர் உத்தமர். ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவான் சமைத்தார். அதன் பிறகு கம்பநாட்டாழ்வார் கம்ப ராமாயணமாக பாடினார். நம்முடைய அருணாச்சல கவிராயரோ ராமநாடக கீர்த்தனைகள் என்னும் பிரபந்தத்தை செய்து அதை திருவரங்கன் திருக்கோயில் அவனுடைய திருமுன்பே தாம் அரங்கேற்ற வேண்டும் என்னும் ஆர்வத்தோடு அங்கு வந்து சேர்ந்தார். அரங்கனோ தான் இன்னும் துயில் உணர்ந்த பாடில்லை. அவனோ அனுபவித்து சயனித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தார் தன்னுடைய பிரபந்தத்தை அவன் அங்கீகரித்தருளவாவது விழிப்பானோ என்று தோற்றிற்று. ஏன் பள்ளி கொண்டீரையா என்று அவனை விழிக்கிறார். ஹே செம்பன் அணி அரங்கப் பெருமானே, உபய காவேரி மத்தியத்தில் ஏனோ பள்ளி கொண்டீர். ராமனாக அவதரித்து கௌசிகன் சொல் கேட்டு தாட்டுகையை முடித்து யாகத்தை சம்ரட்சித்து அகல்லி சாபம் நீக்கி வில்லை முறித்து சக்கரவர்த்தி திருமகனாய் நீ சென்று சீதையை கைப்பிடித்தாயே, அந்த அசைவ தீரவோ? அல்லது கண்ணனாய் அவதரித்து பல அசுரர்களை கொன்று ஏர் அடர்த்து பாரதம் கை செய்து அந்த லீலா சேஷ்டிதங்களை பண்ண கலை தீரவோ? அல்லது திருவரங்கத்திலே இருந்து ஆனையின் துயர் தீர அன்று நீ சென்று ஆழிதொட்ட அசைவு தீரவோ? எல்லாவற்றிற்கும் மேலே இந்த ஏழையான அருணாச்சல கவி இவனை அருளுவதற்கு நீ துயில் உணர்வாயா என்று கேட்கிறார். ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்க நாத, ஏன் பள்ளி குண்டி ரையா ஸ்ரீரங்க நாத, ஏன் பள்ளி குண்டி ரையா ஸ்ரீரங்க நாத, அவதரித்த ஈரன் தாத்து
கௌசிகன் சொல் புவி கத கோ அர கீ தேரி கதகோஷன்வில் மூவி தகோ பர சூராமனூரம் பரி கதகோ ஈசன்வில் மாசிலாதமிதி தேசன் பெண் முதல் படிநடம் கதலிப்போ மாசிலாதமிதி லேசன் பெண் முதல் படிநடம் கதலிப்போ பூசிலாதொகுக போடத்திலே கூட சிகரகம் நிசைக்குதந்த இழைப்போ காசினிமே மாறி ஜங்கோடிய கதி தொடந்த கலைப்போ ஓடி கலைத்தோ தேவியை தேடி இழைத்தோ மரங்கள் ஏதும் துளைப்போ கடலை கட்டி கலைத்தோ நீலங்கை என்னும் காவ மாநகரத்தில் வருதமோ ராவணாதிகளை மடித்த வருத்தமோ என் வழி கொண்டிய ஸ்ரீரங்க நாதன் பள்ளி கொண்டிரையா ஸ்ரீரங்க நாதன் பள்ளி ஆழ்வார்களிலே தொண்டரடிப்பொடியாழ்வார் விசேஷமாக அரங்கனிடத்திலே ஈடுபட்டவர். திருப்பள்ளியெழுச்சி அரங்கனுக்கு பாடுகிறார். திருமாலை என்னும் பிரபந்தத்தை தான் அவனிடத்திலே கொண்ட ஒரு பாதிவியத்திற்கு உத்தமமான நிலையிலே உயர்ந்த பக்தியோடு பாடுகிறார். அந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் அவனிடத்திலே ஈடுபட்டு அவன் கிடந்ததோர் கிடக்கை அழகை பலவாறாக அனுபவிக்கிறார். அவன் குடதிசை முடிய வைத்து என்று அவன் எப்படி சயனித்திருக்கிறான், தென்திசை இலங்கை நோக்கி ஸ்ரீ விபீஷணாழ்வானை எப்படி கட்டாட்சிக்கிறான் என்பதை அனுபவிக்கிறார். ஆழ்வார்கள் இவரைப் போலவே அவனிடத்திலே தாங்கள் ஈடுபட்டு தங்களை இழக்கிறார்கள். அரங்கனோ உருக்குபவன், இவரோ உருகுபவர், மற்ற ஆழ்வார்களும் உருகுபவர்கள். நம்மை பார்த்து கேட்கிறார், ஹே சம்சாரிகளே, நீங்கள்தான் அந்த அரங்கனை கண்டவாறு கொஞ்சம் கூட எந்த விதமான சலனமும் இல்லாமல் உருகாமல் திரும்பி வருகிறீர்கள். எனக்கோ அரங்கனை கண்டால் நான் உருகுகிறேன், உருகாமல் இருக்க ஓர் மருந்து தருவீரா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். அடுத்த பாசுரத்திலே அவரே தான் அந்த எம்பெருமானை அவன் பச்சைமா மலகோல்மேனியன் பவள செவ்வாயன் செங்கண்ணன் இப்படிப்பட்ட நிலைமைகள் எப்பொழுதுமே அவனுக்கு சுவாபாவிகமாக உள்ளவன். அந்த அரங்கனுடைய திருநாமங்களை சொல்லி இச்சுவையை அனுபவிப்பது தவிர அச்சுவையாகிற பரமபதத்தையும் அவனே கொடுத்தாலும் வேண்டாம் என்று அந்த அரங்கனிடத்திலே தன்னுடைய ஆர்வத்தை தெரிவிக்கிறார். மேலும் அந்த அரங்கன் கிடந்ததோர் கிடக்கை ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்பியந்தி என்று அதை பார்த்து பார்த்து அனுபவிப்பதே தனக்கு பரம பிரயோஜனம் என்னும் சொல்லுகிறார்.
கதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி குடதிசை முடியை வைத்து குணதிசை மாதம் நீட்டி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி கடல் நிற கடவுள் எந்த கடல் நிற கடவுள் எந்த அரவணை துயலுமா கண்டே கடல் நிற கடவுள் எந்த அரவணை துயலுமா கண்டே அரவணை துயலுமா கண்டி உடலன குருமாலோ என் செயன் உலகத்தீரே உடலன குருமாலோ என் செயன் உலகத்தீரே பச்சை மாமலை போல் மேனே அவளவாய் கமல சுந்தரம் அச்சுத அமரரே ஆயதம் கொடுந்தே பச்சை மாமலை போல் அவளவாய் கமல சுந்தரம் அச்சுத அமரரே ஆயதம் இச்சுவை தவிர யாங்கோய் இந்திர லோகமாலும் இச்சுவை தவிர யாங்கோய் இந்திர புனிதமய காவிரி நடுவு பாட்டே கங்கையில் புனிதமய காவிரி நடுவு பாட்டே கங்கையில் புனிதமய காவிரி நடுவு பாட்டே பரந்து பாயும் மூங்கொழில் அரங்கந்தனுள் கங்கையின் புனிதமாய காவேரி நடுவு பாடே பொங்கு நீர் பரந்து பாயும் மூங்கொழில் அரங்கந்தனுள் எங்கள் மார் இறைவன் ஈசன் இடைந்த தொடக்கை காணும் யோகர்மா இறைவன் ஈசன்
இந்த திருவரங்கராஜ வைபவத்தை நாம் இன்று கண்டு களிக்க கேட்டு ஆனந்திக்க பரம சுகிருதத்தை செய்தவர்களாகிறோம். அரங்கன் வாழி, அவன் அடியார்கள் வாழி என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். முகே மந்தகாசம் நகே சந்திரபாசம் முகே மந்தகாசம் நகே சந்திரபாசம் கரே சாரு சக்ரம் சுரேஷாபிவந்தியோ புஜங்கேஷயானோ புஜங்கே புஜங்கேஷயானோ பஜே ரங்கநாதம் ஹரேரல்ய தெய்வம் நமன்யே நமன்யே ஹரேரல்ய தெய்வம் நமன்யே நமன்யே ஹரேரல்ய தெய்வம் நமன்யே நமன்யே.